Hello friends, welcome to Zara Indian Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போறோம். தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கலாம். முதல்ல காளான், வெங்காயம், கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், பச்சை மிளகு, பூண்டு, எண்ணெய், உப்பு, மிளகுத்தூள், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ். இப்போ இதை நம்ம எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடை நல்லா ஹீட் ஆனோடனே இதில் நீங்கள் எண்ணெய் சேர்த்தணும். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் இங்கே 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக தேவைப்பட்டால் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த நேரத்தில் நம்ம பூண்டு சேர்த்த போகிறோம். நான் இங்கே 3 பல் பூண்டு சின்ன சின்ன பீஸஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அது இந்த எண்ணெயில் போட்டுட்டேன். பூண்டு நல்லா வதங்கின உடனே இதில் இப்போ பெரிய வெங்காயம் நான் 2 சேர்த்துறேன். அதுவும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த நேரத்தில் நான் பச்சை மிளகாய் சேர்த்துறேன். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகாய் முழுசாக போட்டுருங்க. இதுவும் சேர்த்து இந்த வெங்காயத்தோடு நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ இது கூட நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்தணும். வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ், கூடவே 1 கப் முட்டைக்கோஸ். இது மூணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த 3 வெஜிடபிள்ஸும் போட்டு முதல்ல நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் ஆனதும் இதில் இப்போ நம்ம காளான் சேர்த்த போகிறோம். இப்போ நான் இங்கே 100 கிராம் காளான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 1 கப் காளான் ஒரு 2-3 பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அதை நான் இப்போ இந்த வெஜிடபிள்ஸில் சேர்த்துட்டேன். கேரட் பீன்ஸ் போட்டு 2-3 நிமிஷம் கழித்து காளான் சேர்த்துனா போதும். ஏன்னா காளான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால் கொஞ்சம் லேட்டாக சேர்த்துறோம். இப்போது நம்ம இங்கே போட்டிருக்க இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு நான் இங்கே 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா நம்ம மூடி வச்சு வேக வைக்கணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய்கறிகள் நல்லா வெந்து வளர்ந்தோடனே இப்போ நம்ம வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கிற டொமேட்டோ சாஸ் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துறோம். அது கூட 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். இந்த 3 சாஸும் இது இந்த ஃப்ரைட் ரைஸில் ரொம்பவே முக்கியம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடாகட்டும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போது ஆல்மோஸ்ட் நமக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம வெள்ளை சாதத்தை சேர்த்த போகிறோம். வெள்ளை சாதம் பார்த்திங்கன்னா நல்லா குக் பண்ணி சாப்பாடு எப்பவும் போல் வடித்து, குக்கரில் இருந்தாலும் பரவாயில்ல, நார்மலாக நீங்கள் வந்து வடித்தாலும் சரி, நல்லா வேக வச்சு இந்த மாதிரி வடிச்செடுத்துக்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தட்டில், பெரிய தட்டில் சாப்பாடை நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் சேர்க்கணும். நீங்கள் சூடாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா சாப்பாடு வந்து குழஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துங்க. இப்போ நம்ம இதில் சேர்த்துட்டோம். நல்லா இந்த காய்கறியோடு இந்த சாப்பாடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் காய் எங்கேயுமே நிற்காத அளவுக்கு எல்லா பக்கமும் சேர்த்து விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம மிளகு பொடி சேர்த்த போகிறோம். மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா
ரெண்டு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் வந்து மிளகுத்தூள் எவ்வளோ சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் உங்களுக்கு தரும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக செஞ்சிட்டோம். இதில் வந்து நீங்கள் முட்டை சேர்த்துணுன்னு நினச்சிங்கனா கூட சேர்த்துக்கலாம், ஆனால் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ்க்கு முட்டை சேர்த்துனா அவ்வளோ நல்லா இருக்காது. மஷ்ரூமை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு முட்டை சேர்த்துனீங்கன்னா அது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. வீட்டில் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டேஸ்டான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதை நீங்கள் ஒரு டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரியே டேஸ்ட் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஜாரா இண்டியன் ரெசிபிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.